பொதுவாக அடுத்தவர்களின் நற்செயலுக்காகவும் சாதனைகளுக்காகவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் பாராட்டவும் மட்டுமே நாம் கைதட்டுகிறோம். சிலர் கைதட்டி கொண்டே பாட்டு பாடுவார்கள். கிறிஸ்துவ கோவில் போன்ற இடங்களில் பாடும் போதும் கைதட்டி கொண்டிருப்பார்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கைதட்டுவது என்பது அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தும் விஷயம் மட்டும் அல்ல, கை தட்டுபவர்களுக்கும் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. கை தட்டுவதும் ஒருவிதமான உடற்பயிற்சி தான். கை தட்டுவதன் மூலமாகவே ஏராளமான நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து தட்டும் போது மூளையின் பெரும்பான்மையான பகுதிகள் இயக்கப்படுகின்றன. உடலின் பல்வேறு உறுப்புகளின் செயல்பாட்டையும் இயக்கக்கூடிய 39 அக்குபஞ்சர் புள்ளிகள் உள்ளங்கையில்தான் இருக்கின்றன. அதனால் தினமும் காலையில் 10 முதல் 20 நிமிடங்கள் வரையிலும் கைகளை தட்டுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அது நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஃபிட்டாகவும் வைத்திருக்கும். தினமும் கை தட்டுவதால் ஜீரண கோளாறுகள் நீங்கும். இன்றைய காலகட்டத்தில் 20 வயதை கடந்தவுடனேயே முதுகு வலியும் மூட்டு வலியும் வந்துவிடுகின்றன. ஆனால் தினமும் 20 நிமிடங்கள் வரை கை தட்டினால் முதுகு வலியும் மூட்டு வலியும் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போய்விடும். வாதம், இரத்த அழுத்தம் போன்றவையும் கை தட்டுவதால் குணமாகும். ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் வரை புன்னகையுடன் கை தட்டி கொண்டிருந்தால் இதயம் மற்றும் கல்லீரல் தொடர்பான நோய்கள் குறையும். குழந்தைகளுக்கு தினமும் கை தட்டும் பழக்கத்தை பயிற்சியாக கொடுத்தால் அவர்களின் வார்த்தை உச்சரிப்பு தெளிவாக இருக்கும், கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.